தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயம், பௌர்ணமி கிரிவலம் என்கின்ற மாதாந்திர நிகழ்வு, மூலிகைகளின் வனமாக உள்ள ஜவ்வாதுமலை, சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் சாத்தனூர் அணை, ஆன்மீக அன்பர்களை ஈர்க்கும் ரமணாசிரமம் போன்ற பல முக்கிய அம்சங்களை கொண்டது இம்மாவட்டம். விவசாயம் இம்மாவட்ட மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. கிராமப்புறங்களில் கால்நடை வளர்ப்பும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆரணியில் நெசவு தொழிலும், பிற பகுதிகளில் நாமக்கட்டி தயாரித்தல் போன்ற குடிசை தொழில்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனி, வந்தவாசி தனி, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போளூர், ஆரணி, செய்யாறு ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தை கொண்டது. இம்மாவட்டத்தில் மொத்தமுள்ள 2,69,091 வாக்காளர்களில் 894,579 ஆண்களும், 10,55,220 பெண்களும், மற்றவர்கள் 97 பேரும் ஆக உள்ளனர். 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் 5 திமுகவும் 3 அதிமுகவும் வெற்றி பெற்றன. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் போளூர் தொகுதியில் அதிகப்படியாக 85% மேற்பட்ட வாக்குகள் பதிவாகின. வரும் 6 நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் பிச்சாண்டி, பாமக வேட்பாளர் செல்வகுமார், திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் ஏவா வேலு, பாஜக வேட்பாளர் தணிகைவேல், செங்கம் தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் கிரி, அதிமுக வேட்பாளர் நைனா கண்ணு, கலசப்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சரவணன், அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம், போளூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கோபி சேகரன், அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆரணி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்பழகன், அதிமுக வேட்பாளர் சேவூர் ராமச்சந்திரன், செய்யாறு தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜோதி, அதிமுக வேட்பாளர் தூசி மோகன், வந்தவாசி தொகுதியில் திமுக வேட்பாளர் அம்பேத்குமார், பாமக வேட்பாளர் முரளிசங்கர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களைத் தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இம்மாவட்ட மக்களின் கோரிக்கைகள் என்று எடுத்துக்கொண்டால், திருவண்ணாமலையில் மாதந்தோறும் நடைபெறும் கிரிவல நிகழ்வின் போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உட்கட்டமைப்பு வசதிகள், சுற்றுலா பயணிகளுக்கான தங்கும் விடுதிகள், புறவழிச்சாலை, வேளாண் பெருமக்களின் பொதுவான கோரிக்கைகள், அனைத்து கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் உள் கிராமங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட சாலை வசதிகள் ஆகியவையே ஆகும். மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. முதலுக்குரியா வந்து இந்த ஏரியாவில் வந்து படிக்கிற ஆண் பெண்களுக்கு இருப்பாளர்கள் வந்து தனியார் கல்லூரி தான் போய் படிக்கிறாங்க. அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரி தொடங்கலை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி தொடங்கலை, அது ஒரு குறை. ரெண்டாவது வந்து அந்த மிருகன நதி தொடங்கினாங்க, அந்த நீரை வந்து சுத்தமாக அந்த தூர் வாரினாங்களா, எல்லாரும் பயன்படுற மாதிரி நீர் காப்பாற்றப்படும். பக்கத்தில் இந்த போலர் தொகுதிக்கு உட்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அதாவது மக்கள் நடமாறத்துக்கு ரொம்ப சாலை போக்குவரத்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு அர்ஜென்ட் ஆபரத்துக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ போகும்போது எல்லாருக்கும் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6 முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் மே 2